Hello guys, welcome to our channel 3 Idiots. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நல்லி எலும்பு தோசை. என்னடா சொல்றேன், நல்லி எலும்பு தோசையா? ஆமாங்க, நல்லி எலும்பு தோசை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த ஷாப் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றிங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷாப்ல என்ன ஃபேமஸ் பாத்தீங்கன்னா நல்லி எலும்பு தோசை தாங்க. இப்போ பயங்கரமா இருக்கு. இந்த நல்லியை பார்க்கும்போது வந்து வேற லெவல்ல இருக்கு. எப்படா அந்த தோசை நம்ம கையில வரும், அது மாதிரி இருந்ததுங்க. இந்த நல்லியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 160 ருபீஸ்ங்க. இது எப்படி மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தோசை மாவில் நார்மலாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லி வந்து உள்ளே தட்டி எடுத்துட்டு, எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நல்லி எடுத்து அது மேலே போட்டு ரெண்டுத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஒன்று போடுறாரு. அப்புறம் முட்டை உடச்சி ஊற்றுறாங்க. அதில் செம்மையாக இருந்துச்சு, சாப்பிடவே வேற லெவலில் இருந்துச்சு. அது ப்ளஸ் வந்து தோசைக்கு வெறும் தோசை இல்லாமல் குழம்பும் ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பீஃப் இருக்குல்ல, அந்த பீஃபும் தந்துடுவாங்க நம்மளுக்கு, பீஃப் கறியும் தந்துடுவாங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு அந்த காம்போ எப்படி தருவோம், வேறு லெவலில் இருக்குது. யுவன் காம்போ சொல்லுவோம்ல, நார்மலாக ரெண்டு பேர் மிக்ஸ் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி சும்மா சரியான வைப்பாக இருந்தது. இது சாப்பிடும் போதே வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 160 ருபீஸ்ங்க. இங்கே இட்லி தோசை எல்லாமே இருக்குது. அவருக்கு வந்து தோசை போடணும்னா டைம் இல்லைன்றாரு. ஏன்னா நல்லி போகிறதுக்கே டைம் பத்தலையும் அவருக்கு, பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. முடிஞ்ச அளவு உங்களால் நல்லி பிரியர் யாராச்சும் தான் மறக்காமல் போய் அந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகரில் தாங்க இருக்குது. அண்ணா நகர் டபிள்யூ பிளாக்னு போட்டாலே அங்கே வந்துடும். நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டானாக்கு லெஃப்ட் எடுத்து போங்க. நீங்கள் திருமங்கலத்துலேருந்து போகிறதா இருந்தால் ரவுண்ட் டானாக்கு லெஃப்ட்டில் ஓகேவா, ஷாப் வந்து அங்கே தான் இருக்குது. இந்த பாருங்கள் நல்லி தோசை போடுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சு. இட்லிலாம் வந்து நார்மல் ப்ரைஸ் தாங்க. நாங்கள் வந்து நல்லி தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போன டைமில் வந்து இட்லியெலாம் காலி ஆயிடுச்சு, வேறு என்ன பண்ணுறது, இருக்கிற இட்லியை வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். அது ஓவரால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 தாங்க ஆச்சு. நாங்கள் 5 இட்லி அதுக்கப்புறம் ஒரு நல்லி தோசை சாப்பிட்டோம், வேறு எதுவுமே இல்லை. அந்த நல்லி தோசை போட்டாச்சு. அது வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா. நல்லி பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் அவ்வளோ கிடைக்குதுனே தெரில அவருக்கு. அவ்வளோ வச்சு அந்த டப்பா ஃபுல்லாகவே நல்லி தாங்க இருக்குது உள்ளே. அந்த பாருங்கள் பீஃப் ஃப்ரை பாருங்களேன் எப்படி இருக்குது, எவ்வளோ பீஃப் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போது சாப்பிட்டே இருக்கலாம் போல் தான் தோணுது. பீஃப் கறி வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட் பீஃப் கறி. அது மொத்தமாக ஃப்ரை பண்ணுறாரு, வேறு எப்படி தான் அவர் ஃப்ரை பண்ணுவார் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். வேறு லெவலில் பண்ணுறாரு, அல்டிமேட்டாக பண்ணுறாரு. இந்த மொத்த பீஃபையும் ஒரே கலரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறாருங்க அவர், அல்டிமேட்டாக பண்ணுறாரு பாருங்களேன். அந்த ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பொடி, அந்த ஜீரகத்தூள் அப்படிலாம் போடுறாங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, தக்காளி, நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. அசால்ட்டாக பண்ணுறாரு. நம்மளாலாம் வந்து நம்ம வீட்டில் சும்மா சமைக்க சொன்னாலே அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. இவர் அவ்வளோ கறியை போட்டு சமைக்கிறாரு, பயங்கரமாக பண்ணுறாரு. ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணுறாரு, வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம எப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. நம்ம கூட இவ்வளோ எனர்ஜியாக நம்ம வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் அந்தளவு பண்ணுறாரு அவர். இங்கே கடைக்கு பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார்லேருந்து பிஎம்டபிள்யூ கார்லேருந்து எல்லாமே வந்து சாப்பிட்றாங்க. நானே மெர்சல் ஆகிட்டேன், என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு பாரு. நான் லைவ்லேயே பார்த்தேன், அதனால தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு போய்ட்டு அவங்க விசிட் பண்ணி பாருங்கள். பீஃப் பிரியர்கள் யாராச்சும் தான் மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். இந்த ஷாப் நல்லி வந்து நார்மலாக வந்து எங்கேயுமே கிடைக்காதுல்ல, ரொம்ப ரேரு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லிலாம் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசை, ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓவரால் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஆல், பாய்.